யூனோ, நீ டால்ட்டன் கிட்ட இருக்கும்போது நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? என்ன அப்படி பாக்குற நீ? வேணும்னா ராக்கிய கேளு. ஓ நோ, நான் எப்படி உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேனா குக்கி, அதே மாதிரி டால்ட்டன் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருப்பார்ல. அவங்களும் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் செக் பண்றேன் இரு, நீ போய் தூங்கு. மொபைல் எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறேன். நான் சனியோட வீட்டுக்கு போறந்தப்ப அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கவும் இல்ல, நான் கொடுக்கவும் இல்ல. நான் லைட் ஆஃப் பண்றேன். ஒருவேளை அம்மா பார்த்தாங்கன்னா பயங்கரமா திட்டுவாங்க. ஹலோ. ஹாய் ஹேண்ட்சம் திருடன். ஏய் கேரா, பாத்தீங்களா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னேனா? அதான் பண்ணிட்டேன். உனக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சது? ஏதாவது வேணும்னு மனசார நினைச்சா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அது கிடைக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சன்னி தான் கொடுத்தான். என்னாச்சு, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க மறுபடியும் யார் பத்தியாவது யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமா, அது இல்ல ஒண்ணும் இல்ல. நல்லவேளை நீ எனக்கு கால் பண்ண. நான் ரொம்ப சேடா இருக்கேன். நீ ஃபோன் பண்ணல எல்லாம் சரியா போயிடும். நீங்க ஒண்ணு அழுவலையே. நான் ஒருத்தங்க கூட சண்டை போட்டேன். கண்டிப்பா நீங்க சண்டை போடுதே. அன்னைக்கு அழுவ வச்சங்களே அவங்களோட தான? அது உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்றல, எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போய்டேனே. நான் உங்ககிட்ட எனக்கு என்ன சொன்னே? மறுபடியும் எனக்கு அழுவ கூடாதுன்னு சொன்னேனா? நான் ஒன்னும் அழல. குட், பிகாஸ் கியரா ஹி டியர்ஸ். வாயாடி பச்ச புள்ள வர போறான. ஹே நாட்டி கேர்ல், நீ இப்ப எதுக்கு கால் பண்ணன்னு சொல்ல. நான் எதுக்கு ஃபோன் பண்ணனா? குக்கி இல்லாம உங்களுக்கு தூக்கம் வருதா இல்லையான்னு பார்த்தேன். அந்த கேள்வி நீ இப்ப வரைக்கும் கேக்கலையே. அத கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க என் போன் எடுத்தீங்கனா உங்களுக்கு தூக்கம் வரலன்னு அர்த்தம். வந்து நிப்பா யாருவே. நினைக்கிறேன் தெரியுமோ. புரிய வைக்கிறேன். அவங்க ஒன்று திட்ட மாட்டாங்க. நீ அவங்களுக்கு ஃபோன் கொடு. ஹலோ 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 ஹலோ. பாவம், அவளை திட்டிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நான் அவங்க கிட்ட பேசணுமா இல்லை அவாய்ட் பண்ணிட்டா பெட்டரா? இல்லை பேசிடுறேன். சாரிம்மா. என்ன சாரிம்மா? என்னது இது? எதுக்கு ரூம் இவ்வளோ இருட்டாக வச்சிருக்க? கால் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்பரை டெலிட் பண்ணுறது தான் நல்லது. எவ்வளோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரூமில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணாதேன்னு? நைட்டில் பயந்தேன்னா அப்புறம் எனக்கு தான் ப்ராப்ளம். என்ன இது, ஃபோனை கியரா கட் பண்ணாலா இல்லை அவங்க அம்மாவா? யாரோட பேசிட்டு இருந்த நீ?
யாரோட பேசிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டேன். இங்க பாரு கியாரா, இப்படி நைட் டைம்ல யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது நான் டால்ட்டன் கூட பேசிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, அவர் ஒன்னும் ஸ்ட்ரேஞ்சர் கிடையாது, அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாவம், அவங்க அம்மா அவளை எப்படி திட்டுறாங்களோ. ஒருவேளை அவளை ரொம்ப திட்டாங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கு போயே ஆகணும், அவங்க பேரண்ட்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதான் பெட்டர். இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கிட்ட பேச வேண்டியதான். அவங்க அம்மா அவளை திட்டி ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஆனால் கேரா இந்த நேரத்தில் ஃபோன் பேசுனா அவங்க அம்மா மட்டும் என்ன பண்ணுவாங்க? கேரா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. Oh my god, Habi Pragya's love story the end aayiruchu. Enna urava yaralaiyum perikka mudiyadhu nenachano adu Pragya-vai arthuta. Aduvum Habi-oda megaperiya ediriya kalyana panikittu vandta. Oh my god, idu vida good news em vaalkaiyila eduvume irukadhu. Ha, enakku indha sandoshathula paithiyame pidichirum pola irukke. Thank you, thank you, thank you so much god, thank you so much. Ha. Ha. Romeo-oda Juliet Romeo-va vittittu poita. அப்புறம் ரோமியோவுக்கு யார் இருப்பாங்க? நான் மட்டும்தான். அபி என் ஹஸ்பண்டா இருந்தாலும் இல்லைனாலும் அவன் நிரந்தரமா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அபி அண்ட் மீ எப்போ ஒன்னா ஃபார் எவர். இட்ஸ் பார்ட்டி டைம். பிரக்யா அபிக்கு எவ்வளவு துக்கத்தை கொடுக்கறாளோ அவ்வளவு தூரம் ஆயிடுவா. அண்ணா தினமும் பார்ட்டி பண்ணுவேன். இட்ஸ் செலிப்ரேஷன் டைம். வாவ். செல்லக்குட்டி இங்க பாரு, யாரு அம்மாக்கு ஸ்ட்ரேஞ்சரோ அவங்க உங்களுக்கும் ஸ்ட்ரேஞ்சர் தான். உங்களுக்கு யாரு ஃப்ரெண்டோ அவங்க அம்மாக்கும் ஃப்ரெண்ட் ஆகணும்ல. அம்மாக்கு அவங்க யாருன்னு தெரியணும்ல. சரி இருங்க, இப்பவே ஃபோன் பண்றேன். ஆனா இப்ப அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இல்ல, அவங்களுக்கு தூக்கம் வரலையா? ஏன்னா அவங்க கொஞ்சம் சேடா இருக்காங்க. அவருக்கு யாரு கூட சண்டையே ஆயிடுச்சு. அவரு என்னோட ஃப்ரெண்டு, அவரை நான் தானே சமாதானப்படுத்தணும். என்னாச்சு? உனக்கு எப்படி தெரியும் அவரு? அதாவது அவங்க சேடா இருக்காங்க, தூக்கம் வரல, சண்டை போட்டாருன்னு அவரா சொன்னாரு? அதெல்லாம் முதல்ல அவர் சொல்லல, நான் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் சொன்னாரு. அம்மா நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, எப்பவும் போய் சொல்ல மாட்டாரு. அப்புறம் 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 குழந்தை மாதிரி அழுவாரு. அவங்க குழந்தை மாதிரி அழுதா நீ என்ன பண்ணுவ? கண்ணு தொடச்சு விடுவேன். முதல்ல கூட அவர் அப்படிதான் அழுவ வேணாம் சொன்னேன். அப்படின்னா அவரை பார்த்தே ஆகணும். சரி வாங்க போலாம். இல்ல இல்ல இல்ல, இப்ப இல்ல, நாளைக்கு காலையில பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. யூ ஆர் தி பெஸ்ட் அம்மா. சரி ஓகே, குட் நைட். இப்ப தூங்க. குட் நைட் சனே. இவன் தூங்குறானே, இவனை எழுப்பவா வேண்டாமா? இவனை இப்ப எழுப்பலனா கேராவோட அட்ரஸ் எப்படி கிடைக்கும்? இங்க பாரு, நானா உன்ன எழுப்பல, நீ ஏந்திரச்சிட்ட. ஓகே, நீங்க எழுப்புனீங்கன்னு நான் எங்க சொன்னேன்? அதெல்லாம் விடுங்க, என்ன வேலைன்னு சொல்லுங்க. எனக்கு உன்னோட வேலை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த நேரத்துல சனியோட ரூமுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கும்ல? அது இம்பார்ட்டன்ட் தான். இம்பார்ட்டண்டா? சொல்லுங்க சொல்லுங்க. சனி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அது நீ என் கூட லாங் டிரைவ் போறியா? லாங் டிரைவ் இந்த நைட் டைம்லயா? ஏய், லாங் டிரைவ் எல்லாம் நைட்ல தான் போணும், ரோட்ஸ் ஃப்ரீயா இருக்கும். அது சரி, நம்ம எங்க போறோம்? சத்தமா பேசாத. அண்ணா எங்க போறோம்? கேரா வீட்டுக்கு. என்ன மறுபடியும் ஏண்டா கத்துற? மெதுவா. ஏன் இங்க பாரு சன்னி, அது கேரா என் கூட போன்ல பேசிட்டு இருந்தா, அப்புறம் அவங்க அம்மா அவளை பார்த்துட்டாங்க. இந்த நேரத்துல உங்க அம்மா உன்ன போன் பேசுறத பார்த்தாங்கன்னா உன்ன கண்டிப்பா திட்டுவாங்கல்ல. கியாராவே திட்டிட்டு இருக்காங்களா? ஆ, அப்புறம் கியாரா பயந்து போனை கட் பண்ணிட்டா, இப்ப போனும் எடுக்கல. இது பாரு சனி, நீ உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட காப்பாத்த மாட்டியா? அப்ப எல்லாம் நீங்க பண்ண வேண்டியதா? அத சரி பண்ண மட்டும் நானா? ஏய் வரணும்னா வா, என்ன ஓவரா பேசுற? நீ இப்ப என் கூட வந்தன வை, மேத்தமேட்டிக்ஸ் சரியா போயிடும். மேத்தமேட்டிக்ஸா? என்ன சொல்றீங்க? அதாவது கணக்கு சரியா போயிடும் சொல்றேன். கணக்கா? மேத்தமேட்டிக்ஸ் புரியலையா? அவ இங்க வந்திருந்தா? ஆ வந்திருந்தா. நீ அவ வீட்டுக்கு போனியா? ஒரு தடவை கூட போல. இப்ப சான்ஸ் இருக்கு, அவ வீட்டுக்கு போலாமா? நீங்க சொல்றது சரிதான். அப்ப எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு. லெட்ஸ் கோ. ஆ 1 செகண்ட், அவங்க அம்மா போன் பண்றாங்க.
ஹலோ, கேராவோட மம்மி, நான் கேராவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேசுறேன். இது பாருங்க, கேரா என்னோட தான் போன்ல பேசிட்டு இருந்தா. இதுல அவளோட தப்பு இல்ல, ஏன்னா நான் அவளை போன்ல பேச சொன்னேன். நீங்க பிளீஸ் அவளை திட்டாதீங்க, ஓகே? நான் திட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. கேரா, உங்களோட கன்சல்ட்காக தேங்க்ஸ். கேராவால அவளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். அம்மா என்ன தூங்க சொல்லி ரூம விட்டு போயிட்டாங்க. அவங்க போன உடனே நீ போன கையில எடுத்துற. ஏனா இப்ப நான் சேஃப்ல, வேணும்னா நைட் ஃபுல்லா கூட பேசலாம். கண்டிப்பா நான் உங்க அம்மாவை மீட் பண்ணனும்னு நினைக்கிறேன். பொண்ணு இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கானா? அம்மா எப்படி இருப்பாங்க? உங்களுடைய விஷ் கண்டிப்பா நிறைவேறும் மகனே. என் விஷ் நீ நிறைவேத்துவியா? நிறைவேறுச்சுன்னு கூட நீங்க நினைக்கலாம். நாளைக்கு எங்க அம்மா உங்களை பாக்குறேன்னு சொன்னாங்க. ரியலி? எஸ். அவங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க, அண்ட் அவங்க பண்ண ப்ராமிஸ் என்னைக்கு உடைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நானும் சனியும் இப்பவே வந்து உங்க அம்மாவை மீட் பண்ணலாம்னு பார்த்தோம். என்ன சனி? ஆ, கேரா. ஓ, அப்ப நீ என்ன தூங்கவே இல்லையா சனி? ஆனா சனி, உனக்கு தான் என் அட்ரஸ் என்னன்னு தெரியாதே. தெரியாது. என்ன, உனக்கு கேராவோட அட்ரஸ் தெரியாதா? அட்ரஸ் தெரியுமா நீங்க கேட்கவில்லையே. அப்ப இந்த நைட் டைம்ல என்ன எங்க கூட்டிட்டு போலாம்னு நினைச்ச? தப்பிச்சிட்டோம். இல்லனா உண்மையாவே லாங் டிரைவ் ஆயிருக்கும். ம், பாத்தீங்களா, உங்களை காப்பாத்திட்டேன். இல்ல, உங்களோட டைம் வேஸ்ட் ஆயிருக்கும், பெட்ரோலும் வேஸ்ட் ஆயிருக்கும். சரி சரி, பெரியவங்களும் தப்பு பண்ணுவாங்க, சரியா? கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, ஓகே. அப்ப நாங்க நாளைக்கு காலையில உன் பேரண்ட்ஸ் பார்க்க வரோம். ஆக்சுவலி நாங்க புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கோம்ல, சோ வீட்டோட அட்ரஸ் எனக்கு கூட தெரியாது. ஓ நோ, இது ரொம்ப பெரிய வீடு, பியூட்டிஃபுல்லா கூட இருக்கு. நோ ப்ராப்ளம், அடுத்த தடவை நாம மீட் பண்ணும்போது உன் டிரைவர் கிட்ட நம்பர் வாங்கிக்கிறேன். இல்ல, உங்க அம்மாவை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், ஓகே? இப்ப நீ போன வச்சிரு, இல்லனா உங்க அம்மா வந்து மறுபடியும் உன்னை திட்டுவாங்க. ஓகே ஓகே, குட் நைட், பை, குட் நைட். அம்மா மட்டும் டால் திருடன பார்த்தாங்கன்னு வை, அவங்க கண்டிப்பா சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. குட் நைட், நீ தூங்க. ஓகே சனி, இப்ப நீ தூங்கு, நாளைக்கு கேரா வீட்டுக்கு போலாம். ஓகே, நீங்க வேணும்னா என் கூட தூங்கலாம். குக்கி உங்ககிட்ட இருக்கும்போது நான் போய் அம்மா கிட்ட தூங்குவேன். நம்மளோட குக்கி என்கிட்ட இருக்கும்போது நீங்க சன்னி கிட்ட போய் தூங்குங்க. நீ குறட்ட விட மாட்டல? நான் விட மாட்டேன். விட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வை. சரி, தள்ளி போடு. யுவர் ஃபேவரட் கியாரா மில்க். அம்மா மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. நீங்க பராத்தா. மெல்வின் எதுக்காக இன்னைக்கு பராத்தா பண்ணனு தெரியலையே. நான் ஹை புரோட்டீன் டயட்ல இருக்கேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? இத மெல்வின் ஒண்ணும் பண்ணல, பிரக்யா தான் இத பண்ணிருக்கா. இந்த மாங்காய் ஊறுகாய் நான் பண்ணேன். வாவ், பிரக்யா தான் பராத்தா பண்ணிருக்காளா? அப்படினா இது கண்டிப்பா ஹை புரோட்டீனா தான் இருக்கும், ரைட்? எஸ். உங்களுக்காக ஒண்ணும் இத பண்ணல, அவங்கள இத பண்ண சொல்லி நான் தான் சொன்னேன். அப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சார்? உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஹை புரோட்டீன் லோ இன் டேஸ்ட். நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட சொல்றீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க உனக்கு சொல்றோம் அவ்வளவுதான். அது உனக்கு தப்பா பட்டா நாங்க என்ன செய்யறது? ஹ, இது என்னோட ஃபேவரட் டிஷ். நான் அட்லீஸ்ட் இது நாலாவது சாப்பிடுவேன். நான் மூணாவது ஈஸியா சாப்பிட்டுடுவேன். ரெண்டு மினிமம் நாளே சாப்பிடுவேனே, ரொம்ப டேஸ்டியாவே இருக்கு. ஆ, எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடு, ஆனா அது கூட பாலையும் ஃபினிஷ் பண்ணிடணும். இது உண்மையிலேயே டேஸ்ட்லெஸ்ஸா தான் இருக்கு. நான் பராத்தாவே ட்ரை பண்றேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. சோ நான் கூட பராத்தா டேஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நோ நோ டாடி, இது என்னோடது, இது வேணும்னா அம்மாவை கேளுங்க. வாவ், பராத்தா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கா? எனக்கு ஒரு பைட் கூட கொடுக்க மாட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு தடவை சாப்பிட்டு தான் பாருங்களேன், உங்களுக்கு அப்புறம் தெரியும். Wow, it's actually very nice. நீ ரொம்ப அருமையான குக்கா இருக்கே. நான் இன்னும் எடுத்துக்கலாமா? நான் இப்ப வந்துறேன். இல்ல இல்ல, பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, விடு. இல்ல இல்ல, நான் அதுக்கு போகல, போன கிச்சன்ல விட்டுட்டு வந்துட்டாதான். சூப்பர், பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். வீடு, ஆபீஸ், எதுவா இருந்தாலும் பர்ஃபெக்டா சமாளிப்பா. இல்ல, நீ அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா?
ஓகே, நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வரேன். அப்புறம் அக்கௌண்ட் இன்னைக்கே ஓபன் ஆயிடணும். அக்கௌண்டா? யாருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேக்கியா? அது மிஸ்டர் கிங்கோட அக்கௌண்ட் இருக்கு, இன்டர்நேஷனல் கோல்ட் லோன் அண்ட் ஃபைனான்ஸ் பேங்க்ல. அதோட லோக்கல் அக்கௌண்ட் ஒன்று இருந்தா டிரான்சாக்ஷன் இன்னும் ஸ்மூத்தா போகும்ல. இன்டர்நேஷனல் கோல்ட் அண்ட் ஃபைனான்ஸ் அக்கௌண்டா? அவங்க தான் இந்த கோல்ட் வச்சுட்டு ஃபைனான்ஸ் தருவாங்கல்ல? ஆமா ஆமா, அதே தான். எஸ், இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேங்க்ஸ். தெரியும், ஆனா அவங்க பிரான்ச் இங்க கூட இருக்கானே தெரியாது. அவங்களோட பிரான்ச் ஒன்னு வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. அதான் அந்த பிரான்ச்சுக்கு போய் ஒரு லோக்கல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம்னு பார்த்தேன். ஓகே, நீங்க போங்க. கேராவ இன்னைக்கு நான் ஸ்கூல்ல டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம். ஆக்சுவலி இன்னைக்கு ஸ்கூல் லீவ். ஏன் ஸ்கூல் லீவ்? மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு எல்லா ஸ்கூல்ஸும் லீவ் விட்டுருக்காங்க. எஸ், பட் நோ விளையாட்டு. ம், பாட்டி சொல்றது ஒழுங்கா கேட்கணும், இல்ல அம்மாக்கு லேட் ஆயிடும். லேட்? ஆக்சுவலி ஈவன் ஐ அம் லேட். I gotta go. Tarun, let's go. Thank you, Pragya, for handling everything. Polama, papers are ready, arkalla? Oru thiruva na check pannidren. Okay. Bye. Bye-bye. Romba vithyasama iruka. Yaaravathu sonda wife ku thanks ella sollitirupaangala enna? Porusha pondattukulla enna thanks? Kiera fulla saapturna. Na poi documents la arrange pandra, appra late aayidum. நீங்க எங்கயும் போக கூடாது, பேசாம உட்காருங்க. ஏய் த்ரிஷா, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் உடனே போய் ஆகணும். த்ரிஷா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க, நான் இப்பவே பேங்க்குக்கு போய் ஆகணும். நான் எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேன், முதல்ல உங்க கைய காட்டுங்க. த்ரிஷா, பேங்க் க்ளோஸ் ஆயிடும். நான் என்னைக்காவது உங்களை தடுத்து இருக்கேனா? இன்னைக்கு தடுக்கறனா? எப்படி அடிபட்டு இருக்குன்னு பாருங்க. உன் கைக்கு என்னாச்சுடா? ஒண்ணுலடா, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச், அவ்வளவுதான். இது சின்னதா? இது சின்ன ஸ்க்ராட்சா? நீங்களே பாருங்க மாமா, இது சின்னதா தெரியுதா உங்களுக்கு? அவர் கையே ஃபுல்லா ரெட் ஆயிடுச்சு பாருங்க. நான் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு. நேத்து ராத்திரி வண்டி ஓட்டும் போது சடனா பிரேக் போட்டுட்டாரு. இவர் கவனம் எங்க இருக்குன்னே தெரியல. சொல்லுடா, உன் கவனம் எங்க இருக்கு? ஐயோ அபி, தயவு செஞ்சு நீயும் ஆரம்பிக்காத பிளீஸ். இவ சனிய பாத்துக்கறா, உன்ன பாத்துக்கறா. இவளுக்கு நீங்க ரெண்டு பேருமே குழந்தைங்க தான். ஆமா, இப்ப நீங்க இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் எங்கேயும் போக கூடாது, வீட்லயே ஃபுல் டே ரெஸ்ட் எடுக்கணும். சொல்லுங்க மாமா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எனக்கு பேங்க்ல ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு வேலை இருக்கு. அப்படினா அர்ஜென்ட் வேலை? அதாவது சில டிரான்சாக்ஷன்ஸ் டாலி ஆகலடா. பேப்பர்ஸ்ல ஏதோ இருக்கு, ஆனா மெயில்ல ஏதோ இருக்கு. அது என்னன்னு போய் பார்க்கணும். இவ்வளவு சின்ன விஷயமா? வேணும்னா நான் பேங்க் போறேன், எனக்கு எந்த வேலையும் இல்ல. ஒரே ஒரு வேலை இருக்கு, கேராவோட மம்மிய பார்க்கணும். கேராவோட மம்மியவா? ஆக்சுவலி ஒன் சைடு மீட்டிங், இதை பத்தி அவங்களுக்கு தெரியாது. சன்னி ஸ்கூலுக்கு ஹாலிடே, சோ இன்னைக்கே இதை பண்ணலான்னு நினைச்சேன். என்ன? ஆக்சுவலி நானும் உங்களை பார்க்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் இவரோட கையில மட்டும் அடிபடலன்னா நானும் உங்க கூடவே வந்திருப்பேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நீங்க போங்க. உண்மையை சொல்லணும்னா எந்தும் டவுட்ஃபுல் தான், ஹெவி ரெயின்ஃபால் ஆக போதான். ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வேலை தான் முடியும். இன்னைக்கு பேங்க் வேலையை நான் முடிச்சிடறேன், அண்ட் கேராவோட மாம நாளைக்கும் நாளைக்கும் பார்க்கலாம். ஆனா அபி, உனக்கு புரிய மாட்டேங்குதா என்ன? கிட்ட வா, வெளியே பாரு, வெதரை பாரு, இப்ப இதர்ல பாரு, த்ரிஷாவ பாருடா. இது ரொமான்ஸ் பண்ண வேண்டிய வெதர். டீ பக்கோடெல்லாம் சாப்பிட்டு நல்ல ரொமான்ஸ் பண்ண, நல்ல சான்ஸ் கொடுக்குற நீ வேண்டான்னு சொல்ற. இது எந்த பேங்க்னு சொல்லு? அது இன்டர்நேஷனல் கோல்ட் லோன் அண்ட் ஃபைனான்ஸ். ஓகே, ஸோ நான் அங்கே வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மெதுவாகவே வரேன். ஆனால் அபி, உனக்கு நான் பார்த்துக்கிறேன்டா. ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ். த்ரிஷா, ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. நான் ரூம்லேருந்து போனதுக்கப்புறம் நீ டோரை க்ளோஸ் பண்ணிடு, ஏன்னா யார் வேணா எப்போ வேணா வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம். ஏய் அபி, உன்ன ஏய் இரு, ஏய் சொன்னா கேளு, அது வேணா, அப்புறம் யூஸ் ஆகுண்டா. டேய், என்ன அப்படி பார்க்குறீங்க, பேய் வந்துருச்சா என்ன? ஓ, இது பாரு ஆலியா, இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரையும் நீ டிஸ்டர்பே பண்ணாத. ஹேவ் ஃபன் காய்ஸ். ஒரு வேலை ஏதாவது வேலை இருந்தால் நீ என்கிட்டயே சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டோம், டோன்ட் டிஸ்டர்ப் தம். ஆல்ரைட். என்னோட இடம் த்ரிஷா,
மிஸ்டர் அபிஷேக், வெல்கம். மிஸ்டர் நாயக், ஹவ் ஆர் யூ? ஃபைன், குட் குட். மிஸ்டர் பிரபா, நீங்க பேங்க் வருவீங்கன்னு சொன்னாரு, அதனால ஹாஃப் அன் அவர் முன்னாடியே நான் வந்துட்டேன். ஹாஃப் அன் அவர் சீக்கிரம் வந்துட்டீங்களா? பேங்க்ல நிறைய வேலை இருக்கான்னு. டெய்லி தான் இருக்கும், ஆனா டெய்லி நீங்க வர மாட்டீங்கல்ல, அதனாலதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன். லவ்லி. ஒன் மினிட் சார். மோனா, என் கேபின்க்கு வாமா ப்ளீஸ். சார், நானும் என் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் உங்கள் பாட்டை தான் சார் பாடுவோம். ஆனால் ஸ்ருதி தான் கரெக்டாக இருக்காது. ஆனாலும் ஸ்ருதி நல்லா இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு சிங்கர் ஆக முடியும். அது சரி, ஸ்ருதி உங்களுக்கு நல்லா தெரியுமா? எனக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சா நான் ஏன் சார் பேங்க் மேனேஜர் வேலை பார்க்க போறேன்? அப்போ நான் தப்பிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க சார்? அதாவது நீங்க சிங்கரா இருந்தா அப்புறம் நான் பேங்க்ல வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆட, அதெல்லாம் இல்ல சார், நீங்க வேற லெவல் சார். உங்களோட ஸ்டைல், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆவரா எல்லாமே டிஃபரெண்ட் சார். உங்களை மாதிரி யாருமே இல்ல சார். தேங்க் யூ. என் பொண்ணுக்கு நான் உங்களை இன்னைக்கு மீட் பண்ண போறேன்னு தெரிஞ்சதும் அவளால அதை நம்பவே முடியல சார். ஒன் மினிட் சார். ஸ்பெஷலி உங்களுக்காக என் பொண்ணு அனுப்புனா சார். ஹவ் ஸ்வீட். ஆக்சுவலி பொண்ணுங்க ரொம்ப லவ்லி சார். ஆமாம் சார், பொண்ணுங்க தான் சார் லவ்லியே. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை மீடியாவுக்கு தூரமாக வச்சுருக்கீங்க, அதனால தான் சார் எனக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு பொண்ணு இருக்காங்களா சார்? எனக்கு பொண்ணு தான் வேணும். க்யூட்டா, லவ்லியா, உன்ன மாதிரியே.